ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முடிச்சூர் வரதராஜபுரம் ஃபுல்லாக தண்ணி நிற்குதுங்க. ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தண்ணி, ஃபுல் தண்ணி, அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக தண்ணி. எங்கள் வீடு கீழே பார்த்தீங்கன்னா அப்போ செலுத்துலாம் அந்த காரு ஃபுல்லாக முழுகியிருக்கு. அந்த கார் வந்து கேட்டு ஃபுல்லாக முடித்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த அளவு தெரிதுங்களா, அந்த பிளாக் கலர் கோடு தெரிது பாருங்கள், அந்த மரத்து பக்கத்தில் அது வரைக்கும் தண்ணி இருந்தது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தண்ணி ஏறி இருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒரு அண்ணன் நடந்து வர்றாரு தெரிதுங்களா, அந்த கேட்டு பக்கத்து பின்னாடி அதுதான் அதோடய மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு ஃபுல்லாக வந்து தண்ணி முழுகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுற வீடு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாஸ்ட் 24 hours வீட்டில் கரண்ட்டே இல்லை. கீழே வேறு பைக் நிற்குது, அந்த பைக் வந்து ஃபுல்லாக முழுகிடுச்சு. அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் அது புதுசாக வாங்கினது, அதுமாரி ஃபுல்லாக முழுகிடுச்சு. அது வேறு ஃபுல்லாக ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அதுலேருந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஆப்போசிட் பேக் சைடு. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே அந்த சைடு தண்ணி. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்களா, அதுதான் அந்த அணை. அது என்னமோ ஒரு ஆறு மாதிரி போகுது. அங்கே இருந்தால் எல்லா தண்ணியும் சில ரிவர்ஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இது தண்ணி வற்றி எப்போ கீழே எல்லாம் போய் தெரியல. பாருங்க, சுத்தமாக தெரியல. இந்த சைடில் ஒரு வீடு இருக்குது பார்த்திங்களா, அந்த வீடும் ஃபுல்லாக முழுகிடுச்சு. இந்த ஆப்போசிட்டில் வீட்டில் வந்து ஃபுல்லாக முழுகிட்டாங்க. கீழே இருக்கவங்க வீடு எல்லாமே போச்சு. இந்த சைடில் எல்லா ஷெட்டு எல்லாமே காலி. லெட்ஸ் சீ இது எப்போ நார்மலைஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அணையில் இருக்க தண்ணி எல்லாம் போனால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க தண்ணி ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம்.